விரைவு செய்திகள். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் மற்றும் மாதனூர் பாலாற்றின் குறுக்கே மேம்பாலங்கள் அமைக்க திட்ட மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வேலூரில் வரும் 21ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க உள்ளார். இதனையொட்டி செய்யப்பட்டு வரும் முன்னேற்பாடுகளை அமைச்சர் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலாற்றின் குறுக்கே 58 கோடி ரூபாய் மதிப்பில் விருஞ்சிபுரம் மற்றும் மாதனூர் பகுதிகளில் மேம்பாலம் கட்டப்பட உள்ளது என்றும் இதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தடை செய்வதில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தீவிரம் காட்டி வருகிறது. வரும் 30ஆம் தேதிக்குள் கண்டறியப்பட்ட நெகிழி பொருட்களை தடை செய்யும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு தேவையான விரிவான நடவடிக்கைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்டுள்ளது. கச்சா பொருட்களின் விநியோகத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள், நெகிழி தேவையை குறைக்கும் முயற்சிகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 10 ரூபாய் நாணயம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை 10 ரூபாய் நாணயங்களை வழங்கி இளைஞர் ஒருவர் வாங்கியது அனைவரின் கவனத்தை கவர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்ற தவறான கருத்தால் அதிர்ச்சியடைந்து அது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்தார். அதன்படி கடந்த 1 மாத காலமாக பல்வேறு வங்கிகளில் தனக்கு தேவையான 10 ரூபாய் நாணயங்களை சேகரிக்க தொடங்கிய அவர், சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள கார் விற்பனை நிலையத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாணயங்களை கொடுத்து கார் ஒன்றை வாங்கியுள்ளார். இது மக்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட தாளவாடியில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பசுவை சிறுத்தை கடித்துக் கொன்றது. இதையடுத்து அதனை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையின்படி வனச்சரகர் சதீஷ் தலைமையிலான குழு சிறுத்தையை பிடிக்க தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தையை கண்காணித்து பிடிக்க ட்ரோன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிறுத்தை கல்குவாரியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அப்பகுதியில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனா்.